धोती धरించిన వ్యక్తిని ముంబైలోని ప్రముఖ హోటల్లోకి అనుమతించకపోవడంపై స్పందించారు రామరాజ్ కాటన్ వ్యవస్థాపకులు కేఆర్ నాగరాజన్. ఇలాంటి సంఘటనలు మరోసారి జరగకుండా చూడాలన్నారు. దక్షిణ భారతదేశంలో సంప్రదాయ దుస్తుల్లో దోతి భాగమన్నారు. భారతీయ వారసత్వంలోని దోతి ప్రాముఖ్యత తెలుసుకోవాలని సూచించారు. వాళ్ళ గల్లముడల్ రామరాజ్ కాటన్ నిర్వణ కేఆర్ నాగరాజన్ కేటకొల్లకూడియ ஒரு விண்ணப்பம். இன்று ராவணராம் என்ற ஒரு அன்பர் சோசியல் மீடியாவில் மும்பையில் உள்ள ஒன் எயிட் என்ற ரெஸ்டாரண்ட் உணவகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு வேட்டி சட் அணிந்து வந்த காரணத்தினால் உள்ளே விட மறுத்துவிட்டதாக அந்த சோசியல் மீடியாவில் நான் பார்த்தேன். அந்த செய்தி உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன். வேட்டி என்பது ஒரு வியாபாரப்பொருள் அல்ல. இந்தியாவிற்கு சுதந்திரமாய் கொடுத்ததற்கு காந்தியடிகள் உபயோகப்படுத்தியது முதல் ஆயுதம் அகிம்சை, இரண்டாவது ஆயுதம் இந்த வேட்டி. இந்தியாவின் கலாச்சாரம் இந்த வேட்டி. இந்திய கிராமப்புற ரிசவாளர்களின் வாழ்வாதாரம் இந்த வேட்டி. இதை 41 வருடங்களாக நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்காகவும் இந்தியாவின் கலாச்சாரம் உலகம் செல்வதற்காகவும் அரும்பாடுபட்டது இந்த ராமராஜ் நிறுவனம். இதை தங்களுக்கு தெரிவிப்பதில் நான் கடமைப்பட்டுள்ளேன். இதை தாங்கள் சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு உங்களுடைய மும்பை ஒன் எயிட் உடைய என்னுடைய நிர்வாகத்திற்கு எடுத்து கூறி வேட்டியிட்டு வரக்கூடிய அன்பர்களை நல்ல முறையில் உபசரிக்கவும் நன்கு மரியாதை கொடுத்து உபசரிக்கவும் வேண்டுமாய் பணிவன்புடனும் அன்புடனும் நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் நம்முடைய பாரம்பரியத்தை மேம்படுத்தவும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.